Hi, hello guys, welcome back to my channel Chennai Samayal Nandhini's Kitchen. இனிக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். எஸ் கோகனட் பர்ஃபி. இது செய்யது ரொம்ப ஈஸி. சாப்பிடுறதுக்கு டேஸ்டும் செம்மையா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபிக்கு மெயின் தேங்காய் தான் தேவை. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்துருக்கோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் துருவி வச்சிருக்கோம். ஒரு கடாயில் 1 tablespoon கீ விட்டுக்கலாம். கீ மெல்ட் ஆனதும் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். அதாவது தேங்காய் வந்து தீஞ்சிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த நெய்லேயே வறுத்துக்கினா தான் நம்மளுக்கு அந்த அரோமா கிடைக்கும். சைட்லேயே நம்ம பாகு காசிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு தேங்காய்க்கு சின்ன தேங்காய் தான் எடுத்தோம். அதுக்கு 200 gram சர்க்கரை எடுத்துருக்கோம். 1/2 glass தண்ணி ஊற்றி பாகு காசிட்ருக்கோம். சைட்லேயே இந்த நெய்லேயே தேங்காய் துருவல் வறுத்துக்கலாம். பாகு காசுறது பதம் என்னென்னா அந்த சேம் அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களே அதுதான் அந்த பதம். அது வரையும் நம்ம பாகு காசிக்கணும் சைடில். இப்போது அந்த ஒரு கம்பி பதம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை இந்த பாகில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சர்க்கரை பாகும் இந்த தேங்காய் மிக்சரும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா அந்த பந்து மாதிரி நம்மளுக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த பர்ஃபி நம்ம கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணால் கூட நம்ம இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 tablespoon நாங்கள் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். அப்படிலாம் நீங்கள் 4 ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நாங்கள் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் பவுடர். ஸோ அதனால 1 tablespoon போட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி வர வரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து 1 tablespoon கீ நல்லா தடவி நம்ம இந்த தேங்காய் பர்ஃபி மிக்சரை வந்து பிளேட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கரண்டியில் எடுக்கும்போது அந்த பந்து மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு பர்ஃபி நம்மளுக்கு க்யூப் க்யூபாக கிடைக்கும். நல்லா ஸ்லாட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes 20 minutes நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு ஒரு 10 minutes கழித்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்ம தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.